ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AHS சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி சொல்லணுவாங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இப்போ நல்லா வதக்குங்க. இது கூடவே தக்காளி போட்டுக்குங்க. இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வதக்கி வச்சதை இதில் போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இப்போ அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, சிக்கன் மசாலா, தேவையான உப்பு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.